லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல மாந்தி இருக்கிற மாதிரி டைமில் நம்ம லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா திருமண தடை அதிகமா இருக்கு கேள்விப்பட்டுட்டே இருக்கும்ல அதுக்கும் இந்த மாந்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மாந்தி திருமண தடை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத விட ஆப்டர் மேரேஜ் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டா மாந்தியோட தீமைகள்ல இருந்து தப்பிக்கணும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு மாந்தி அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு நம்ம சனிக்கிழமை சனி பகவானை வழிபடணும் ஏன்னா புதன் சுக்கரன் குரு இந்த மூணு கிரகத்துடன் மாந்தி சேர்க்கை கூடாது இது கூட போய் மாந்தி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த புதன்ற காரகத்துவத்தை எல்லாத்தையும் அடிச்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் கூட அப்படின்னு சொன்னீங்க இந்த மாந்தினால கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பாத்திரணும் அஞ்சாம் இடமான புத்திரஸ்தானத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா இந்த குரி பயிற்சி சனி பயிற்சி கேது ராகு பயிற்சி இருக்குல்ல சார் இதனுடைய தாக்கம் மாந்திக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் பிறப்பு ஜாதகத்துல மீனத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அந்த மாந்தி மேல் இப்ப ராகு போறாரு அப்ப கர்மா அதிகமா போகுதுன்னு அர்த்தம் முக்கடல் சங்கமத்தில் கடல் நீராடல் இதெல்லாம் வந்து கர்மா கர்மாட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பாருங்கள் ஜி ஆர்டி அரும்பு ஜிஆர்டி ஜுவர்ஸ் பக்கத்தில் இருக்க கோவில்ல இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் ஓகே அப்ப பக்கத்தில் நம்ம கும்பிடணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப சனி பகவானுக்கு ஒரு மாற்று இல்லைன்னா அவருக்கு சப்போர்ட்டிங் சாமி என்னென்னு பார்த்தா ஆஞ்சநேயர் விநாயகர் அடுத்து பைரவர் வைணவத்துல பார்த்தா ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அப்ப இவங்களை ரெகுலரா வழிபாடு செய்யறது சனிக்கிழமை நாள்ல வழிபாடு செய்யறது குளிகை காலத்துல வழிபாடு செய்யறது அப்ப அந்த மாதிரி நாளில் மாந்தி நின்ற நட்சத்திர தன்று வழிபாடு டவுட் சார் இப்ப பாத்தீங்கன்னா மாந்தி ஏன்னா மாந்தியுடைய ஃபாதர் தானே சனி மாந்திக்கு தனியா நாள் கிழமை கிடையாது இல்ல அப்ப அதனால வந்து தன்னுடைய தந்தையுடைய நாள்ல தந்தையுடைய ஹோரையில பிரதருடைய காலத்துல குளிகை காலத்துல அப்ப அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த மாதிரி கிழமைகளில் அந்த மாதிரி டயத்தில் அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு ஒரு விஷயம் மேற்கொள்ளலாம் அவங்கள மனசில் நினைச்சிட்டு ஒரு விஷயத்த பண்ணலாம் இப்போ விநாயகருக்கு ஒரு சிதற தேங்காயை உடைச்சிட்டு நம்ம அந்த டைம்ல ஒரு விஷயங்கள் செய்யலாம் அதெல்லாம் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைன்னா மனசுல நினச்சிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் நான் வந்து பானகம் படைக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாலை சாத்திக்கிறேன் வேண்டிட்டு செயல்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை நிறைவேற்றும் போது இன்னும் வந்து மாந்தி சுப பலன தருவாரு இப்போ சிதற தேங்காய் உடைக்கணும் இந்த மாதிரி வேற சில விஷயங்களும் இருக்கும்ல அந்த மாதிரி என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டா மாந்தியோட தீமைகள்ல இருந்து தப்பிக்கோட இருந்து தப்பிக்கிறதுக்கு மெயின் என்ன அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு அதுவும் இந்த குளிகை காலத்துல காலையில ஆறு டு ஏழு சனிக்கிழமை எல் தீபம் போட்டு சனி பகவான வழிபாடு செஞ்சாலே ஏன்னா வந்து ஃபாதர் ஆர்டர் போட்டா பையன் கேட்டுவாரு ஆமா அப்ப அந்த மாதிரி ஏன்னா வந்து மாந்திக்கு வந்து தலை இல்லை உடல் இல்லை வெறும் கால் மட்டும்தான் அப்ப மீதி தலை உடல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கிட்ட இருக்குது அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல அவர் வழிபாடு செய்யும் போது இன்னும் வந்து நமக்கு ரொம்ப சுபமான பலன்கள் ரெகுலரா சனிக்கிழமை சனி பகவான எழுதியும் போட்டு வழிபட்டா மாந்தியின் தோஷத்துல இருந்து அடுத்து ரெண்டாவது மாந்தி தான் பிரேத சாபம் அதுதான் மா மாந்தி அதனாலதான் அவருக்கு வந்து உடல் இல்லை அப்போ அதுக்கு வந்து இப்ப பிரேதம் அப்படின்னா என்னன்னா ஒரு சபம் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு உதவி செய்யலாம் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோர் கால் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு உதவி செய்யலாம் அடுத்து முன்னோர் வழிபாடு அப்ப கடற்கரை சென்று அவங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் மாந்தி சிறப்பான பலன்களை தருவார் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் போது இன்னும் நல்ல பலன்களை தரும் இன்னும் சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கிற அம்மன் கோயில் அங்கெல்லாம் போய் வழிபட்டா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப பிரத்திங்கரா தேவி சரபேஸ்வரர் அந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமான தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட படும்போது இன்னும் வந்து நமக்கு அதிக பலன்களை வந்து இந்த மாந்தி நமக்கு சப்போர்ட்டிங்கா தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க மகனுக்கும் தந்தைக்கும் ஆகலன்னா மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு இவங்களுக்குள்ள ஒரு விலைகள் இருக்கணும் நீங்கள்ல இப்ப இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது மகனையும் அப்பாவையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அப்ப சேர்க்கறக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பிரச்சனைய வந்து முழுமையா தீர்க்க முடியாது அதன் வலிமையும் தாக்கத்தையும் குறைக்கலாம் அப்ப வந்து பெரிய ப்ராப்ளமா வராம அந்த ப்ராப்ளம் சின்னதா முடிஞ்சிடும் பட் தவிர்க்க முடியாது என்ன அப்படின்னா இப்ப மழை பெய்யுது நம்ம மழையில நனைஞ்சிருவோம் அதுக்கு என்னன்னா குடை அப்ப குடை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மழையிலிருந்து தற்காலிகமா தப்பிக்கலாம் அப்போ அது மாதிரியான இந்த வழிபாடு பெரிய பிரச்சனை பெருசா தீவிரமடையாம அந்த வலிமையும் தாக்கமும் குறையும் அப்படிங்கறது இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆசை ஆசையா மனிதர்கள் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடுகள்ல வந்து இந்த மாந்தியோட செயல்பாடுனால குடி போக முடியாது நிறைய பேர் கடன்னால கஷ்டப்படுவாங்க நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படுவாங்க அதனால அந்த வீட்டை விட்டு வெளியேற சூழல் உருவாகும்னு சொன்னீங்க அப்படி நம்ம ஆசையா கட்டின வீட்டுல நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த உண்டான வழிபாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் நம்ம இருக்காது ஆனால் என்ன அப்படின்னா கிரகங்களின் இந்த பிரபஞ்சத்தின் கால தேவனின் விதியே எப்படி அப்படின்னா நம்ம பிரச்சனையை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தீர்வை தேடுவோம் பின்னாடி தான் சூரிய நமஸ்காரம் அப்போ வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறம் பிரச்சனையை சந்திக்கும் போது தான் நம்ம இந்த ஜாதகத்தின் வாஸ்துவின் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போவோம் அப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு தோஷம் இருக்குது இடதோஷம் இருக்குது வீடு தோஷம் இருக்குது வாஸ்து தோஷம் இருக்குது அதனால் நம்ம வெளியேற முடியலன்னு சொல்லி இல்லைன்னா இயற்கையாகவே நம்ம வெளியேறிவோம் விதியே நம்மளை வந்து வெளியில் ஏற்றிடுது அதுக்கப்புறம் தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்போது நம்ம இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா இப்போ மாந்தி நின்ற இதெல்லாம் வந்து பொது பலனே அது இல்லாம ஜாதக கட்டத்தை ஆராய்ச்சி செஞ்சு அப்போ வீடுக்கு உண்டான ஸ்தானம் என்ன வீடுக்கு உண்டான கிரகம் என்ன அந்த கிரகம் சுபமாக இருக்கா அசுபமாக இருக்கா வக்ரம் இருக்கா வக்ரம் பெறலையா அஸ்தங்கமாக நீச்சமாக ஆட்சியா உச்சமா இதெல்லாம் ஆராய்ச்சி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் வீடு சப்போஸ் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டா இன்னும் சூப்பர் இல்லை நம்ம கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் அதில் இருக்க முடியல வெளியேறிட்டோம்னா திரும்ப அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அது நம்ம திரும்ப நம்ம அந்த வீட்டுக்கு குடி போகிற மாதிரியான சப்போர்ட்டிங் விஷயங்கள் பண்ணணும்னா நடக்கும் அப்படின்னா பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கமோ அதெல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷு ஸ்டார்ட் மாந்தி நமக்கு நெகட்டிவ் அப்படின்னாலே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு உயர்வை கொண்டு போகுமே தவிர திரும்ப ஒர்க்கிங்கெல்லாம் மாந்தி சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்ப அப்படி சப்போர்ட் பண்ணணும்னா மற்ற கிரகங்களும் தசா புத்தியும் சிறப்பா இருக்கணும் அப்ப அப்படிங்கறது அப்ப அதனால ஜாதகத்தை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது சிறப்பு இப்ப வீட பத்தியும் சொன்னீங்க அப்பா மகன் பிரிவை பத்தியும் முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க மாந்தி இருந்தா அந்த திறமை வந்து தடங்கல் பட்டு அவங்க சாதிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழல் தானே இந்த மாதிரியான நேரத்துல மாந்தில இருந்து தப்பிக்க அவங்களுக்கு என்ன சொல்லி அப்ப யாருக்கு வந்து இந்த மாந்தி வந்து இன்னும் ப்ராப்ளம் ரொம்ப அதாவது எல்லாமே இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு திறமை இருக்குது பிளாட்ஃபார்ம் கிடைக்கல என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு வந்துறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் பொதுவாக மாந்தின்ற கிரகம் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதையும் விட புதன் சுக்கரன் குரு இந்த மூணு கிரகத்துடன் மாந்தி சேர்க்கை கூடாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் புதன் கல்வி புதன் அடுத்து காதல் புதன் நண்பர்கள் புதன் பிஸ்னஸ் புதன் அப்ப இதுக்கு உண்டான காரக கிரகம் புதன் இது கூட போய் மாந்தி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த புதன்ற காரகத்துவத்தை எல்லாத்தையும் அடிச்சிரும் அப்போ அந்த கல்வின்ற விஷயம் வந்து இந்த மாந்தியால் அடிபட்டு போயிடுச்சு அப்போ அவன் படிச்ச பல் கல்விக்கு ஏற்ற வேலைக்கு அவனால போக முடியாது அடுத்து வந்து அந்த படிச்ச கல்வியிலேயே தடை இருக்கும் அடுத்து வந்து இந்த காதல் சார்ந்த பிரச்சனை வருகிறது காதல் தோல்வி அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களால் துரோகம் ஏற்படும் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் அர்த்தம் அடுத்து பிஸ்னஸ் கிரகமும் புதன் அப்போ புதன் மாந்தினா பிஸ்னஸ் லாஸ் அப்போ இது ஒரு மோசமான கிரக சேர்க்கை அடுத்து குரு மாந்தி கிரக சேர்க்கை குரு தான் ஒரு பூரண சுப கிரகம் அந்த சுப கிரகத்து கூட ஒரு இறந்த கிரகம் உபகிரகம் சேரக்கூடாது அது மாந்தி சேரக்கூடாது நல்ல கிரகம் நல்ல வளமையான கிரகம் கூட இந்த மாந்தியோட சேர்ந்ததுனா கெடுதல் உண்டா அப்ப வந்து அந்த குரு அப்படிங்கறது ஜோதிடர் அவங்களுக்கு கிடைக்க கூட எல்லா சுப பலனும் அப்ப அத வந்து இந்த மாந்திக்கு எடுத்துரும் அடுத்து சுக்ரன் அப்ப சுக்கரன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்கு சுக்கரன் நம்மளுடைய பெண் பொன் எல்லாமே சுக்கரன் அப்ப நம்மளுடைய வெல்த் நம்மளுடைய மணி நம்மளுடைய இன்கம் அப்புறம் நம்மளுடைய மனைவி வீட்டில் உள்ள பெண்கள் அடுத்து சொகுசு வீடு காரு இது எல்லாமே சுக்கரன் அப்போ அந்த சுக்கராச்சாரியாரும் இந்த மாந்தி கூட சேர்ந்தா கெட்டு போயிடு அப்ப அப்படி கெட்டு போச்சு அப்படின்னா தேக ஆரோக்கியம் சுக்கரன் அப்ப சுக்கரன் மாந்தி இருந்துன்னா தீராத கொடிய நோய் வாய்ப்பிடுவாங்க பெரிய வெல்த சம்பாரிச்சு அதை எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவாங்க ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில வந்து பெரும் கோடிக்கணக்கான பழத்தை இழந்தவர்கள் சுக்கரன் மாந்தி கிரக சேர்க்கையை உண்டானவர்கள் அப்புறம் வந்து சுக்கரன் மாந்தின்னா பெரும் கடலானிய இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தரை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியா இருக்கும் அடுத்து வந்து தீராத கொடிய நோய் அடுத்து ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் அற்ப ஆயுள் இது எல்லாமே வந்து சுக்கரன் மாந்தி கிரக சேர்க்கை அப்ப இந்த கிரக சேர்க்கை அதாவது புதன் மாந்தி குரு மாந்தி சுக்கரன் மாந்தி இந்த மூன்று கிரக சேர்க்கை மட்டும் மிக மோசமான கிரக சேர்க்கை அப்ப இந்த கிரக சேர்க்கை எந்த பாவத்துல இருக்குன்னு பார்த்து அந்த பாகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடு பண்ணும்போது இந்த தோஷங்கள் தாக்கங்கள்லாம் இன்னும் குறையும் அப்புறம் அதே மாதிரி அவங்களுடைய வீட்ல மற்ற நபர்கள் ஏன்னா வீட்டில் உள்ள நபர்களின் தாக்கமும் இவங்களுக்கு இருக்கும் அப்போ மற்ற உள்ள நபர்களும் தன்னுடைய ஒய்ஃபு குழந்தைங்க அப்பா அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களோட ஜாதகத்துல இதே மாதிரி கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வழிபாடு வந்து இன்னும் தீவிரமா பண்ணணும் இதெல்லாம் பண்ணா இன்னும் தாக்கத்தை குறைக்கலாம் இன்னும் பெஸ்டான பலன் அதாவது எனக்கு வந்து இப்போ மா இப்போ மாந்தி வந்து ஒரு உபகிரகம் ஒரு உயிர் இல்லாத ஒரு கிரகம் ராகு கேது உயிர் இல்லாத ஒரு நிழல் கிரகம் அப்ப இந்த மாதிரி கிரகம் கிரகம் இல்லாம மாற்று கிரகம் சப் பிளானட்ஸ் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கடலை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் வேலை செய்யாது அது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது கடல் நீராடல் அப்போ தனுஷ்கோடியில் கடல் நீராடல் முக்கடல் சங்கமத்தில் கடல் நீராடல் இதெல்லாம் வந்து கர்மா தீர்றதுக்கான வழி அப்போ பொதுவாக இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு மாந்தி கேது மாந்தி இருந்துச்சுன்னா அவங்க கர்மா வந்து ஓவர்லோடன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி மாந்தி இந்த சுபகிரகங்கள் சேர்ந்தாலோ மாந்தி ராகு கூட சேர்ந்தாலோ வழிபாடு என்ன அப்படின்னா கடலில் அதிகம் நீராடல் அப்புறம் ஃபாரின் டிராவல் அதிகம் போயிட்டு வந்தா இந்த ராகு கேது மாந்திகளின் தாக்கம் குறையும் கடல் தாண்டிட்டா அந்த கடலை தாண்டிட்டோம் அப்படின்னா இவங்களோட தாக்கம் ரொம்ப கம்மி ஆயிடும் அப்ப அந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் வச்சுக்கலாம் ஒரு விசிட் பண்ணலாம் யாத்திரைகள் போலாம் அப்ப அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு வந்து இந்த மாந்தியுடைய தாக்கம் ரொம்ப குறையும் அப்படிங்கறது ஒரு சிறப்பான பலன் இப்ப இன்னொன்னு சொன்னீங்கல்ல குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அதனால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் கூட அப்படின்னு போது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்ல குழந்தை செல்வம் இல்ல அப்படின்னும் போது அப்ப அவங்க எல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டு மாந்தியில இருந்து தப்பிக்கலாம் ஓகே இப்ப வந்து பொதுவா எனக்கு வந்து அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துறணும் அஞ்சாம் இடமான புத்திரஸ்தானத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு என்ன அப்படின்னா மேரேஜ் பொருத்தம் பார்க்கும்போது மகேந்திர பொருத்தம் தான் குழந்தை உண்டான பொருத்தம் அப்ப மகேந்திர பொருத்தம் இருக்கிற மாதிரி பையனா பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப அது வந்து பாக்கியத்துக்கு இன்னொரு பலன் அடுத்து ரெண்டாவது ஐந்தாம் இடத்தில் கிரகங்களின் பார்வை ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி சுபகிரகங்களோடு இருக்கிற மாதிரி பைனா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இது ரெண்டு அடுத்து ஐந்தாம் இடம் குலதெய்வ ஸ்தானமும் கூட பூர்வீக ஸ்தானமும் கூட அப்ப முன்னோர் வழிபாடு அதிகம் பண்ணணும் அவங்களோட ஆசை கிடைச்சிரும் அடுத்து குலதெய்வத்தை அதிகம் வழிபாடு பண்ணணும் அவங்களோட ஆசை கிடைச்சிரும் அப்ப வந்து இந்த அஞ்சாம் இடத்தை நம்ம பலப்படுத்துறோம் அப்படின்னா புத்திர பேரு இன்னும் சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படிங்கறதான் ஒரு இதுக்கு மாற்றம் இன்னொன்னு அப்ப இப்படி பண்ணும் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமம் ஒரு ஷார்ட் இப்ப நம்ம ஒரு விஷயம் ரொம்ப தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே வரோம்னா அதுல இருந்து ஒரு வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த தீமைகளை குறைச்சிக்கலாம் சொல்றீங்க இப்ப இந்த திருமண தடை அதிகமா இருக்கு கேள்விப்பட்டுட்டே இருக்கும்ல அதுக்கும் இந்த மாந்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு இப்ப திருமண தடை வந்து மாந்தி திருமண தடை ஏற்படுத்துறது அப்படிங்கறத விட ஆப்டர் மேரேஜ் டைவர்ஸ் பிரிவினை தான் அதிகம் கொண்டு வருது அப்ப ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவர் வந்து அதுக்கு பேர் இருதார யோகம்னு பேர் அப்போ ஆஃப்டர் மேரேஜ் டைவர்ஸ் ஆகி அடுத்த ரெண்டாவது மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெட்டி விட்டுருவார் பிரித்து விட்டுருவார் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்போ செவ்வாய் திருமண காரகன் செவ்வாய் அப்போ செவ்வாய் மாந்தியுடன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து திருமணத்தில் தடை இருக்குது இல்லைன்னா திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது அப்போ அது சார்ந்த வழிபாடு அப்போ செவ்வாய்க்கிழமை மாந்தி வழிபாடு செய்கிறது அடுத்து ஏழாம் அதிபதி யாரோ அவங்க அந்த நாள் கிழமைகளில் அந்த ஹோரைகள்ல அந்த நட்சத்திரங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வழிபாடுகள் செய்யும் போது இன்னும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து சீக்கிரம் குயிக்காக வழி வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கறதுதான் இந்த மாந்திக்கு உண்டான இந்த திருமணம் சார்ந்த ஒரு வழிபாடு இப்போ இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் குளிகை எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி மாந்திக்குன்னு ஏதாவது நேரம் நாள் அந்த மாதிரி மாந்திக்கு வந்து நேரம் இல்லை தன்னுடைய தமையனான குளிகனின் நேரமான அந்த குளிகை காலத்தவே மாந்திக்கு காலமாக எடுத்துக்கிறாங்க அதனால தான் பார்த்தா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோயில் திருநரையூரில் அந்த மாந்திக்கு வந்து அபிஷேகம் எப்போ பண்ணுறாங்கன்னா குளிகை காலத்தில் மட்டுமே அங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அதனால தன்னுடைய பிரதரோட டைம் அவருக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஒரு நல்ல நாட்கள்லாம் வருது இல்லை அந்த மாதிரியான நேரத்தில் மாந்தியோட நேரத்தை கணக்கில் எடுத்துக்கணுமா ஓகே அப்போ இந்த இந்த குளிகை டைம் பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுறது அதாவது நீங்கள் மேக்சிமம் வந்து ராகு காலத்தை தவிர்த்துருங்க யமகண்டத்தை தவிர்த்துருங்க அடுத்து லக்னத்தில் குரு இருக்கும் நேரம் எடுத்து ஒரு சுபகாரியம் பண்ணோம்னா இன்னும் சூப்பர் அது ஒன்று அடுத்து குளிகை காலத்தில் சுபகாரியங்கள் பொருள் சேர்க்கை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த குளிகை காலத்தில் பண்ணுங்க அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன் இப்போ நம்ம ஒரு பொருள் அதாவது ஒரு பைக் வாங்குறோம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாந்தியான நேரத்தில் வாங்கலாம் ஆமாம் இந்த குளிகை நேரத்தில் வாங்கலாம் ஏன்னா அந்த குளிகை நேரத்தில் வாங்கும்போது அது வந்து இன்னும் சேர்க்கை பெருகும்னு அர்த்தம் அப்போ ஒரு பைக் வாங்கணும்னா நம்ம அடுத்து பெரிய வண்டி வாங்குவோம் அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அந்த டைத்துல வச்சுக்கலாம் இல்லை வந்து எனக்கு வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கரெக்டா ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த டயத்துல சைன் போட முடியாது அப்படின்னா அந்த டயத்துல ஒரு அமௌண்ட் கொடுக்கற விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் சைன் அந்த மாதிரி விஷயங்கள ஒரு ஸ்டார்ட் அந்த டைத்துல பண்ணிக்கலாம் இப்ப ஒவ்வொரு நாளுக்குமே இந்த மாந்தி நேரம் வேறுபடுமா ஆமா குளிகை காலம் நம்ம ராகு காலம் யமகண்டம் பக்கத்துல குளிகைன்னு போட்டிருப்பாங்க அந்த குளிகை காலம் தான் இந்த மாந்தியின் காலம் இந்த மாந்தி வந்து கெட்டது செஞ்சாலும் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கும் போது அதை இரட்டி பார்க்கும் அப்படின்னால இந்த மாதிரியான நேரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா குளிகை காலம் வந்து காலையில ஆறு ஏழ்ற வரும் சனியின் ஹோரையும் அந்த டைம் வந்துடும் அப்பா சனி ஹோரையும் குளிகை காலனும் சனிக்கிழமை ஒரே டைம்ல வரும். அது வந்து இன்னும் வந்து அவங்களுடைய அந்த அப்பா பையன் பிரதர்ஸ் அந்த பிரதர்ஹுட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இணைக்கிற மாதிரி பிரபஞ்சமே அந்த மாதிரி வச்சிருக்கு. ஓ இவ்ளோ நேரம் நம்ம மாந்தியை பத்தி பார்த்தோம்ல சார். மாந்தியினுடைய சிறப்பம்சம் அப்படின்னா எது? ஓகே. மாந்தி வந்து என்ன ஒரு விசிதை பண்ணுவார்னா இப்போ எப்படி வந்து இந்த நெகட்டிவ் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். ஒரு சுபமதியெல்லாம் வந்து அவர் கட் பண்ணிடுவாரேன்னு சொல்றோம். சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா அது சுப்ப பலன்னு சொல்கிறோம் அப்போது இந்த மாதிரியான டயத்தில் நீங்கள் செயல்களை வச்சுக்கோங்க அதாவது இப்போ நான் வந்து நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு லேண்டு வாங்குகிறேன் ஒரு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு லோன் வாங்குகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் லக்னத்திற்கு அதாவது அந்த டயத்தில் நம்ம பண்ணக்கூடிய டயத்தில் லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்தில் மாந்தி இருக்கிற மாதிரி நம்ம லக்னம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணோம்னா அது இன்னும் அபரிவிதமான நமக்கு பலன் தரும் அப்போ லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல மாந்தி இருக்கிற மாதிரி டைம்ல நம்ம லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லோனை நம்ம சீக்கிரம் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவோம்னு அர்த்தம் ஓ அப்போ அப்படி கடன் வாங்கி நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த கடன் வாங்கக்கூடிய டைம் லக்னத்துக்கு பதினொன்னில் மாந்தி இருக்கும் டைம் இல்லை நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன் எனக்கு ஜாபில் வந்து நான் ரொம்ப நாள் நிற்கணும் சீக்கிரம் ப்ரொமோஷன் இன்கம் அதெல்லாம் மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது அந்த ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுங்க இல்லை நம்ம அந்த டைமுக்கு போய் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டைமில் ஏதோ ஒரு சிக்னேச்சர் போடறான் இல்லை வீட்டிலேருந்து கிளம்புற டைம் அந்த மாதிரி டைமை பார்த்து நம்ம கிளம்புனோம் அப்படின்னா அந்த ஜாபில் வந்து நம்ம ரொம்ப நாள் நீடிப்போம் அது நல்லா இன்னும் ப்ரொமோஷனில் கொண்டு போய் நல்லா டாப் பொசிஷனில் நம்ம போயிடுவோம் நம்ம இன்னும் க்ரோத்தை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து அதே மாதிரி மூணாம் இடம் ஆறாம் இடம் இந்த மாதிரி இடத்துல லக்னத்திலிருந்து மாந்தி இருக்கும்போது போது டைம்ல நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த கெடுபலன்களையும் அவர் வந்து காலி பண்ணுவார் அவர் வந்து சம்ஹாரம் பண்ணுவார் அப்ப கடனையும் சம்ஹாரம் பண்ணுவார் இப்போ நீங்க சொன்னீங்க மாந்தி வந்து பதினோராம் இடத்துல இருக்கும் போது இல்ல இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்ப நம்ம வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரியான முக்கியமான ஒரு நிலம் வாங்குறோம் ஒரு இடம் வாங்குறோம் போது ஒரு மாதிரி கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி வச்சுட்டு நல்லதா ஏன்னா இப்ப கேலண்டர்ல பார்த்தோம்னா டைம் என்ன இருக்கும் குளிரை காலம் இருக்கும் பட் லக்னத்தை ஃபிக்ஸ் பண்றது நாள் ஃபிக்ஸ் பண்றது இது ஒரு ஜோதிடர் அணுகி அந்த மாந்தி எந்த நட்சத்திர காலில இருக்குது அப்புறம் எந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி டைம்ல ஒரு ஜோதிடர் அணைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சரி நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கேலண்டரில் பார்த்து குளிகை காலம் பார்த்துக்கலாம் பட் இன்னும் அக்யூரஸி நமக்கு வேணும் இன்னும் பர்ஃபெக்ஷன் நமக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரு ஜோதிடர் அணைக்கு இதெல்லாம் கேட்டு பண்ணுறது இன்னும் சிறப்பு இப்போ நம்ம மாந்தியை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம் இந்த குரி பயிற்சி சனி பயிற்சி கேது ராகு பயிற்சிலாம் இருக்குல்ல சார் இதனுடைய தாக்கம் மாந்திக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகே நல்ல கொஷினாக கேட்டீங்க இப்போது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறாரு கேது பகவான் கண்ணியில் இருக்கிறாரு சனி பகவான் கும்பத்துலேயும் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இந்த மாதிரி ராசி கட்டத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா இன்னும் தாக்கம் அதிகம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து மீனத்தில் மாந்தி இருந்துச்சு பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா அந்த மாந்தி மேல் இப்போ ராகு போகிறாரு அப்போ கர்மம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் அடுத்து வந்து கன்னிராசியில் யாருக்காவது மாந்தி இருந்ததுன்னா இப்போ மாந்தி மேல் கேது செல்லும் காலம் அப்போ கர்மா அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் அடுத்து வந்து ரிஷபராசியில் யாருக்காவது மாந்தி இருக்குன்னா அந்த மாந்தி மேல் சுபகிரகமான குரு போகுது அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய சுபம் கெடப்போகுது அப்படின்னு அர்த்தம் தவறு வந்து கர்மாவை பலப்படுத்தக்கூடிய செயல்களை அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி இப்போ இதுவே நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மேஷராசியில் குரு பகவான் இருந்தார் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ மேஷத்தில் யாருக்காவது மாந்தி இருந்துச்சுன்னு வைங்களேன் அத காலப்புருஷனுக்கு லக்னத்துலேயே மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் வாழ்க்கையே புரட்டி போட்ட வருஷமாக இருக்கும் அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பெரும் செல்வத்தை இழந்திருப்பாங்க ஒரு பெரும் இழப்பீடுகளை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மாரகத்துக்கு நிகரான கண்டம் வந்திருக்கும் இந்த மாதிரி மாந்தி மேல் குரு செல்லும் காலம் மாந்தி மேல் ராகு கேது செல்லும் காலம் இந்த மாதிரி பீரியட்ல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருந்துக்குன்னு அர்த்தம் இப்ப இந்த குரு பயிற்சி ஆயிடு அடுத்த வேற ராசிக்கு போயிரும்ல சார் அப்ப அந்த மாந்தி அந்த ராசியை விட்டு வந்துட்டு இருக்குமா விட்டு வந்துருக்குமா இல்ல ஏன்னா மாந்திங்கிறது நம்ம பிறக்கும் போது எங்க இருக்கோ அது அங்கேயேதான் இருக்கும் ஆனா வந்து இப்போ கோட்சாரத்துல கிரகப்பயிற்சி அப்படின்னா அந்த குரு பகவான் மாறிட்டே இருப்பார் அப்போ அந்த குரு பகவான் மாந்தி மேல போகக்கூடாது அந்த மாந்தி மேலே போகக்கூடிய அந்த ஒரு வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம கர்மாவை பலப்படுத்தும் செயல்களில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்ப அப்படி பண்ணோம் எப்படின்னா என்னன்னா அந்த கர்மா நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குமோ அது எல்லாத்தையும் கொடுத்து சம்ஹாரம் பண்ணிடுவோம் வாழ்க்கையே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து உட்காத்தி வச்சிரும் இந்த மாந்தி மேல் செல்லும் குருவும் மாந்தி மேல் செல்லும் ராகு கேதுவும் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க மாந்தி எங்க இருக்குது அப்ப அந்த மாந்தி மேல குரு போகுதா ராகு கேது போகுதா இல்ல ஏற்கனவே அந்த மாந்தி மேல அந்த கிரகம் செல்லும் போது நமக்கு என்ன நடந்துச்சு இதை நம்மளே நம்ம ஜாதக நம்மளே நம்ம ஜாதகத்தை எடுத்து பாத்துக்க முடியும் அப்போ இப்ப அந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிறப்பான செயல்களை செய்யணும் இறை வழிபாடு அதிகம் மேற்கொள்ளணும் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது கண்ணீர் விட்டு அழுகும் செயல்களை செய்யக்கூடாது ஒருத்தரை வந்து நிந்தித்து வருத்தி துன்புறுத்தக்கூடாது ஒருத்தரை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து ஒரு கு குளியில் தள்ளக்கூடாது நல்ல செயல்களை செய்து மனசாட்சியுடன் உண்மையாக இருந்தால் மனிதநேயத்தோடு இருந்தால் நம்ம வந்து கர்மா நம்மளை எதுவும் பண்ணாது இப்ப இதுவே கும்பராசியில ஒருத்தருக்கு மாந்தி இருக்கு அப்படின்னா அது வந்து சுப தான் ஏன்னா அந்த மாந்தி மேல் தன்னுடைய அப்பா சனி பகவானே போறாரு அதனால மகர ராசியிலயும் கும்பராசிலையும் மாந்தி இருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா சனி மாந்தி நல்லதுதான் பட் இதுவே மாந்தி மேல் குருவும் மாந்தி மேல் ராகுக்கு எதுவும் கூடாது அப்ப அதனால இந்த கிரகப்பயிற்சி வந்து நமக்கு மாந்தி மேல போகுதா என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கவனமான செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்னு அர்த்தம் மெயின் வந்து பகைமை பாராட்டாம நம்ம எல்லாத்தோடய மனித நேயத்தோட பழகினாலே நமக்கு வந்து மாந்தி எந்த கெடுபலனையும் தரமாட்டார் அப்படின்றது தான் பலன் இந்த நிகழ்ச்சி மூலிமா நிறைய மாந்தி பற்றின பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் மாந்தி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துனதுக்கு குமுதம் பக்தி நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சார் மிக நன்றி மேடம் ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் GRT Shubhar Arbam GRT Dwellers